மறக்கான்னு பார்ப்போம். வந்து ஒரு பென்சில், இது முங்கு தான் ஒரு கிளாத், இது முங்கு தான் முங்கலையான் டெஸ்ட் பண்ணி புக்ஸு நோட்டு எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கணும், தண்ணி படாமல். இப்போ நான் இந்த எக்கு தண்ணியில் போட போகிறேன், பார்ப்போம் இது என்ன ஆகுதுன்னு. இல்லைன்னா குட்டீஸ் தண்ணி கிட்ட போகாதீங்க. காந்தம் கூட ஒட்டிக்கிட்டு அதனால இது முங்குது. வந்து ஒரு சில்வர் கொடை, இது முங்குதா முங்கலையான்னு பார்ப்போம். இதான் இந்த கொடை வந்து முங்குமா முங்காதான்னு சொல்லி பார்ப்போம். தெரியுதாக்கா, நீ போடு, நம்ம பார்த்தோமா. ஓகே, மிதக்கு. ஐயோ, அதுக்கெல்லாம் கீழே போயிட்டு கீழே போயிடுச்சு. வரக்கா அடியில போயிட்டு இது அப்படின்னா மூங்கும். அடுத்தது இதுவும் அது ஈய பார்த்ததுன்னா இது மூங்குதான் முங்கலையான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து மூங்காம மேல் டாப்
मेद
மறக்குது இது வந்து மரத்துல செஞ்ச பம்பரம் இதுவும் மறக்குது மரத்துல செஞ்சதா இதுவும் மறக்கு அதான் நம்ம போட் எல்லாம் மரத்துல செய்யறனால அந்த போட்டும் அதான் மறந்துகிட்டே தண்ணில போகுது இதுவும் மறக்கு இது வந்து அடுத்து வருது ரப்பர் வாத்து இதுவும் மறக்கு இது வந்து ஒரு வெண்டைக்காய் இதுவும் மறக்கு இது ஒரு பென்சில் இதுவும் மறக்கு அடுத்து வந்து நேத்தலாம் இது ஃபர்ஸ்ட் வந்து மூணு திங்ஸ் எல்லாம் இப்போ பார்த்துவோம் காயின் வந்து முங்குது அடுத்து எரேசர் முங்குது அடுத்து ஷார்ப்னர் முங்குது ஈயோ முங்குது இது வந்து சில்வர் இதுவும் முங்குது இந்த இரும்பும் முங்குது நான் இந்த எக் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் இப்ப நான் இந்த எக் தண்ணியில போட போறேன் பாப்போம் இது என்ன ஆகுதுன்னு ஒரிஜினல் எக் தான் எக்கு முங்கிடுச்சு இது வந்து முங்கினால நல்ல எக்கு நம்ம சாப்பிடலாம் முங்காம மறந்துச்சுன்னா அது கெட்ட எக்கு அதை சாப்பிட கூடாது நாளாகுனது கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப நம்ம என்னென்ன திங்ஸ் முங்குதோ மறக்குன்னு பார்த்துட்டோம் ஆக்குத குட்டி தண்ணி கிட்ட யாருமே ஒத்தையில போக கூடாது அம்மா அப்பா இருந்தாலும் தண்ணி கிட்டே போகணும் ஆளுக்கோ குளமு குளத்துக்கோ கிணத்து கிட்டயோ தொட்டி கிட்டயோ போக கூடாது ஒத்தையில அப்பாவோ யாரோ பக்கத்துல இருந்தாவா தண்ணி கிட்ட போங்க இல்லன்னா குட்டி தண்ணி கிட்ட போகாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா